திருச்சி தொட்டியம் அருகே காட்டுப்புத்தூரில் கடும் சூறாவளி காற்றினால் 300,000 வாழை மரங்கள் சேதம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே காட்டுப்புத்தூரில் நேற்று இரவு கடும் சூறாவளி காற்று மற்றும் கனமழையினால் வாழை, வெற்றிலை, தென்னை, சோளம் உள்ளிட்ட சாகுபடி பயிர்கள் கடும் சேதமடைந்தன. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே காட்டுப்புத்தூரில் நேற்று இரவு சூறாவளி காற்றுடன் கனத்த மழை பெய்தது. இதில் காட்டுப்புத்தூர், மஞ்சமேடு, நத்தமேடு, சீலை, பிள்ளையார்புத்தூர், ஸ்ரீராமசமுத்திரம், காடுபட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1,300 ஏக்கர் அளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் 1,000,000 வாழை மரங்களில் 300,000 வாழை மரங்கள் வாழைத்தாருடன் முடிந்து விழுந்து சேதமானது. சுமார் 5 ஏக்கர் அளவிலான வெற்றிலை கொடி பயிர்களும் பலத்த காற்றில் சாய்ந்து சேதமானது. மேலும் சுமார் 50 தென்னை மரங்களும் 2 ஏக்கர் அளவில் சோள பயிர்களும் சேதமானது. சேதம் குறித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தொலைபேசி வாயிலாக விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குமாறு விவசாயிகள் கேட்டுக் கொண்டனர். கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் திடீர் சூறாவளி காற்று கனமழையினால் பணப்பயிர்கள் பெரும் சேதமடைந்தது. அப்பகுதி விவசாயிகளை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒரே நாளில் சில மணி நேரங்களில் ஏற்பட்ட சூறாவளி காற்று கடும் மழையினால் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வாழைகள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். என்னோடய பேர் காட்டுப்புத்தூர் கே.எஸ். தமிழ்வாணன். நேற்றைக்கு திடீர்னு சூறாவளி காற்றோட ஒரு 2 மணி நேரம் நல்ல மழை பெய்ந்தது. அந்த மழையில் காட்டுப்புத்தூர் சுற்று பக்கம் இருக்கிற விவசாயிகளினுடைய வாழைகளும் கொடிக்காய்களும் சுமார் 1 கோடி ரூபா மதிப்புள்ள வாழைகளும் கொடிக்காய்களும் சேதாரமாகிருச்சு. ஒவ்வொருத்தரும் இந்த வாழையை கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணுறோம். இது எங்களுடைய வாழை. இந்த வாழை ஒரு கவுண்டர்கிட்ட குத்தகைக்கு போட்டோம். நாங்கள் 1,100 வாழை நாங்கள் போட்டதில் 900 வாழை சாஞ்சிருச்சுங்க. எங்களால் விவசாயம் ஒன்றுமே இதில் வந்து தமிழ்நாடு அரசு மனசு வச்சு இந்த சிறு விவசாயிகளுக்கு உதவி வழங்கலன்னா நாங்கள் சாகிறத தவிர வேறு வழி இல்லை. இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இது தாங்க தமிழ்நாடு அரசு செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்கணும் என்றது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம். வணக்கங்க. என் பேர் சதீஷ்குமார். நான் திருச்சி மாவட்ட காட்டுத்துலேருந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நேற்றுக்கு திடீர்னு சூறாவளி காட்டோட மழை பெஞ்சு ஒரு 2 மணி நேரம் பெஞ்சிங்க. சுற்று வட்டாரப்புறம் இருக்கிற எல்லாம் விவசாய நிலையெல்லாம் வாழை இலை வாழை வெத்தலை கொடிக்காய் எல்லாமே நாசமாகி போச்சுங்க. 2 மணி நேரம் பெஞ்ச மழையில் எங்கள் வாழை இது இதில் எல்லாமே ஒரு ஏக்கர் இது எல்லாமே வீணாக போச்சு. இன்னும் ஒரு 20 நாள் இருந்ததுன்னா நான் ஆய் வெட்டியிருப்போம். இல்லைன்னா மழை பெஞ்சு நான் நாசமாக போயிடுச்சுங்க. கடை உடை வாங்கி தான் தமிழக அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது நஷ்டஈடு வழங்கி ஆகணும். குறைஞ்சபட்சம் இது ஒரு 3 லட்சம் வாழைகளை